ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மம்மா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் கோபி பட்டர் மசாலா, காலிஃப்ளவர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்காக நான் ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவரை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சுடு தண்ணியில் சேர்த்துட்டு அதோட ஒரு ஸ்பூன் உப்பும் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வைக்கிறேன். இந்த மாதிரி செய்கிறதால காலிஃப்ளவரில் சின்ன சின்ன புழுக்கள் பூச்சிகள் இருந்தால் செத்துரும். ஓகே, இப்போ காலிஃப்ளவரை எடுத்துடலாம். அதோட ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் கரம் மசாலாத்தூள், ஒரு ஸ்பூன் உப்பு, ஒரு 2 டேபிள்ஸ்பூன் தயிர், இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 20 நிமிஷம் ஊறட்டும். அடுத்ததாக ஒரு பேனில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் பட்டர் சேர்க்குறேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் அதில் நம்ம ஊற வச்சுருக்கிற காலிஃப்ளவர் மட்டும் எடுத்து போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிடலாம். இந்த காலிஃப்ளவர் பட்டரில் நல்லா ரோஸ்ட் ஆகணும், எல்லா பக்கமும் நல்லா செவக்கிற மாதிரி ரோஸ்ட் பண்ணணும். பாருங்கள், இப்போ நல்லா நம்ம காலிஃப்ளவர் ரோஸ்ட் ஆயிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு பேனில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் பட்டர் சேர்க்குறேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா அதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு பட்டரில் நல்லா வதக்கணும். ஓகே, அடுத்ததாக இதில் பொடி பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம் சேர்த்து அதோட கொஞ்சம் உப்பும் சேர்த்து வெங்காயம் நல்ல பொன்னிறம் ஆற அளவுக்கு வதக்கணும். அடுத்ததாக இதில் பொடி பொடியாக நறுக்கி வச்ச தக்காளி பழம் சேர்த்து வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் சீரகத்தூள், இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு பொடி பொடியாக நறுக்கி வச்ச கேப்சிகமும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம ஊற வச்ச தயிர் கொஞ்சம் மிச்சம் இருந்தால் அதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம ரோஸ் பண்ணி வச்ச காலிஃப்ளவரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டம்ளர் பால் சேர்க்குறேன். இதோட சேர்த்து இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் மட்டும் குக் பண்ணலாம். ஓகே, இந்த காலிஃப்ளவர் பட்டர் மசாலா ஒரு செமி கிரேவியாக தான் நான் இன்றைக்கி செய்கிறேன். உங்களுக்கு இது நல்ல கிரேவியாக வேணும்னா இதோட பட்டரில் வதக்குன வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க, நல்ல கிரேவியாக இருக்கும். ஓகே, இதோட இப்போ கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்ம கோபி பட்டர் மசாலா சூப்பராக தயாராகிருச்சு. இது ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கிரேவியாக இருந்துச்சுன்னா சப்பாத்தி நானோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, இந்த கோபி பட்டர் மசாலாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம மாமா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.